Hello everyone, I'm Dr. Ganesh, oral medicine and radiologist. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரெஷ் எப்படி பண்ணுறது. நிறைய பேருக்கு ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் இம்ப்ராப்பராக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் எப்படி இருக்குது, எப்படி பண்ணுன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பல்ல பார்த்தீங்கன்னா மூணு சர்ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு லேபிள் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இதுதான் லேபிள் சர்ஃபேஸ், மேல் பகுதி, மேல் பல் கீழ்பல், அது ஃப்ரண்ட் சர்ஃபேஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடிமான பகுதி. ஸோ இந்த சர்ஃபேஸும் கடிமான பகுதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்குவல் சர்ஃபேஸ், பேலட்டல் சர்ஃபேஸ், அதாவது உள்பகுதி. இந்த உள்பகுதி. ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மூணு சர்ஃபேஸஸை க்ளீன் பண்ணணும். முக்கியமான விஷயம், பல்லு க்ளீன் பண்ணும்போது இது உங்களோட ஈறு, இது பல். ஸோ இந்த சர்ஃபேஸில், இந்த இடத்துல ஒரு 45 degree ஆங்கிலேஷனில் ப்ரெஷ்ஷை வச்சு ஒரே மூமெண்ட்டு தான் ஈர்லேருந்து பல்லுக்கு ப்ரெஷ்ஷை கொண்டு வரும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை மாதிரி ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் பண்ணணும், மேல் பல்ல. அதே மாதிரி கீழ்பல்ல ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் அதாவது லேபியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இந்த சர்ஃபேஸில் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது கடிமான பகுதி, மேல் பகுதியில் மேல் பல்லையும் இருக்க கடிமான பகுதி, கீழ் பல்லையும் இருக்க கடிமான பகுதி தான் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்ன பின்ன ப்ரெஷ் பண்ணும் இந்த மாதிரி. அதே மாதிரி கீழ்பல்லையும் முன்ன பின்ன ப்ரெஷ் பண்ணும். பிறகு உள் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா, அதாவது மேலே பார்த்தா பேலட்டல் சர்ஃபேஸ், அதுவும் அதே ஒரே ப்ரொசீஜர் தான். மேலேருந்து ஈர்லேருந்து பல்லுக்கு ப்ரெஷ்ஷை கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஈர்லேருந்து பல்லுக்கு ப்ரெஷ்ஷை கொண்டு வரும். சிமிலர்லி கீழே உள் சர்ஃபேஸ்லையும் ஈர்லேருந்து பல்லுக்கு ப்ரெஷ்ஷை கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கேயும் ஈர்லேருந்து பல்லுக்கு ப்ரெஷ்ஷை கொண்டு வரும். ஸோ மேல் பகுதியில் பண்ணும்போது மேலேருந்து கீழே வரும், கீழ்பகுதியில் வந்து கீழேருந்து மேலே ப்ரெஷ் கொண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த உள் சர்ஃபேஸில் இந்த இடத்துல ப்ரெஷ் பண்ணும்போது, உள் சர்ஃபேஸில் கீழ்பல்ல ப்ரெஷ் பண்ணும்போதோ மேல் பல்ல ப்ரெஷ் பண்ணும்போதோ ப்ரெஷ்ஷை வெர்டிக்கலாக பிடிச்சிக்கணும். இப்படி வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு மேலே கீழே பண்ணும்போது இந்த சர்ஃபேஸில் தான் அதிகமாக அழுக்கு சேரும். ஸோ இந்த இடத்துல நல்லா ப்ரெஷ் பண்ணும்போது அந்த ஈரில் இருக்கிற அழுக்கு வந்து ஈஸியாக வெளில வந்துடும். சிமிலர்லி இந்த பக்கமும் ப்ரெஷ் மேலே உள்டாவாக பிடிச்சி மேலே இருக்க உள் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லா சர்ஃபேஸும் க்ளீனாகும், ஈரும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பல் சொத்தையும் வராமல் தவிர்க்கலாம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகியிருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.